அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான டாபிக். எது பற்றி அப்படின்னா, பெங்களூரில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அதாவது மார்ச் 1ஆம் தேதி மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 12:56, அப்போது வந்து என்ன இருக்குன்னா, ஒரு லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த பிளாஸ்ட் வந்து இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடின்னு வந்து ஆஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ராமேஸ்வரம் கெஃபே அப்படின்ட்டு ஒயிட்ஃபீல்டில் இருக்கக்கூடிய புரூக்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக ஃப்ரைடே வந்து நடந்திருக்கு, ஃப்ரைடே மத்தியானம். ஸோ வந்து அங்கே கூட்டமாக இருந்திருக்கு, லஞ்ச் சாப்பிட வந்திருப்பாங்க. அப்புறம் அது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ இது வந்து எப்படி நடந்திருக்கு, யார் வந்து குண்டு வச்சாங்க, இல்லை இது வந்து டைம் பாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போது இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 10 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை, 10 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இப்போது இது கரண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, என்எஸ்ஜி பாம் ஸ்குவாட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து பெங்களூர் சிட்டி க்ரைம் பிரான்ச் வந்து இந்த கேஸை வந்து எடுத்து நடத்திட்டுருக்காங்க. அப்புறம் என்ஐஏ வந்து ஆஃபிஷியல்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, வந்து 8 டீம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, 8 தனிப்படைகள் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இந்த பிளாஸ்ட் பார்த்திங்கனா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்காக. அதை தவிர்த்து இது யார் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிசிடிவி மூலமாக 40 சிசிடிவி கேமராவை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, வந்து பஸ் ரூட் நம்பர் 26 அப்படின்ற பஸ்ஸில் வந்து அந்த அன்ஐடென்டிஃபைடு மேன், அதாவது பாம் எடுத்துகிட்டு வந்த நபர் வந்து ரூட் நம்பர் 26ல வந்து வந்திருக்காரு ஒயிட்ஃபீல்டுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு பையில் வந்து ஒரு பாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு டைமர் பாம் மாதிரி, 1 ஹவருக்கான டைமர் பாம் மாதிரி. ஸோ இந்த பாமை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ராமேஸ்வரம் கஃபேயில் வந்து ஒரு ரவா இட்லி டோக்கன் ஒன்று வாங்கிட்டு, சாப்பாடையும் வாங்கிட்டு, அங்கே ஒரு 1/2 ஹவர் கிட்டே வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பி போயிருக்காரு. பேக்கை வந்து கீழே அப்படியே வச்சுட்டு வந்து கிளம்பி போயிருக்காரு. அந்த பேக்கில் இருக்க பாம் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைமர் பாம் தான், டைம் ரிமோட் மூலமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து வெடிக்க வச்சுருக்காரு அந்த மர்ம நபர். அவர் வந்து வச்ச மர்ம நபர் வந்து மாஸ்க் போட்டிருந்திருக்காரு, அப்புறம் கேப் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரோட ஹாஃப் ஃபேஸ் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹாஃப் ஃபேஸ் வச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க முடியுமோ வந்து கேதர் பண்ணிகிட்ருக்காங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், என்ஐஏ எல்லாருமே வந்து சேர்ந்து. ஸோ கூடிய விரைவில் வந்து அவர் பிடிபடுவார் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவும் திரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் மேற்கொண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா, அது வந்து அந்த பிளாஸ்ட் வந்து ரூஃபில் போய் வந்து வெடிச்சிருக்கு. அந்த அதாவது டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸாக வந்து போயிருந்தனால வந்து நிறைய சேதங்கள் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு, யாரும் வந்து உயிரிழக்கலை. ஸோ இது வந்து சைடுவேஸாக போயிருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. ஸோ ஒரு சிட்டியோட ப்ரைம் ஏரியாவில் வந்து இப்படி ஒரு பிளாஸ்ட் வந்து நடக்கணும்னு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது இது பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, மேங்களூர் பிளாஸ்ட் வந்து போன வருஷம் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் எதனா லிங்க் இருக்குமா, சம்மந்தம் இருக்குமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு லோ இன்டென்சிட்டி ஐஇடி பிளாஸ்ட் தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குமா, ஐசிஸ் பின்னணி இருக்குமா அப்படின்ட்டு அந்த ஒரு கோணத்துலேயும் வந்து விசாரணை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றின மேற்கொண்டு வரக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கலீக்ஸ் யாராச்சும் வந்து பெங்களூரில் அந்த சுற்றி ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கூட்டமாக இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சர்க்குலர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து நெருங்கிட்டிருக்கனால வந்து அது சம்மந்தப்பட்ட அதை டார்கெட் பண்ணி வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ பப்ளிக் பிளேசஸ், பப்ளிக் கேதரிங்ஸு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, மால்ஸ் அந்த மாதிரி ஆன இடத்துல. ஸோ இதை பற்றின மேற்கொண்டு வரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒரு ஒரு அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. பட் நம்ம இருந்தாலுமே வந்து அஃபிஷியலாக வரக்கூடிய சோர்ஸஸாக வந்து நம்ம வந்து வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. அதை நம்ம வந்து டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோக்களில் வந்து அதை வந்து பதிவிடுவோம். நன்றி.